லேர்னிங் இன்டெலிஜென்சி அம்பாசிடருங்கிற ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மை சுற்றியுள்ள நபர்கிட்ட வந்து இந்த கற்றல் சார்ந்த ஒரு தூதுவரை உருவாக்கி அவர்கள் மூலமாக இந்த விஷயத்தை உருவாக்குறதுனால என்னன்னா, நாம் முழு சர்வ உலகத்துக்கும் நாம் ஒரு மிகப்பிச்சிறந்த நன்மையான அறிவு விதையை விதைக்க முடியுங்கிறத நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இன்னைக்கு நீட் எக்ஸாம் போகிறாங்க அல்லது அரசு தேர்வுக்கு போகிறாங்கன்னா அவங்க வந்து தொடர்ந்து எல்லாமே போகக்கூடிய பாதைகளை மட்டும்தான் போகிறாங்க. ஆனால் மேல்மட்ட மக்கள் மட்டும் நீட் அப்படிங்கிறத சிலபஸை வாங்கிட்டு எங்களோடு தொடர்பு கொண்டு அது படிக்கிறது தெரியலையா, படிக்கிறது முடியலையா, நினைவில் நிறுத்திக்க முடியலையா, அல்லது நினைவில் இருந்தது மறந்து போயிடுறதா, அல்லது வந்து தொடர்ந்து வந்து நம்ம பிறரோடு அவங்க சமூக நலனோடு பழக முடியலையா, அல்லது பழகுவதற்கு படிப்பதற்கு நினைவில் வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வதற்கு எதெல்லாம் தடையாக இருக்குதுங்கிறத ஆய்வு செய்து அந்த தடையை நீக்குவதற்கான லேர்னிங் தெரப்பியை எடுத்துக்கிறாங்க. இதற்கு இன்டர்நேஷனல் லேர்னிங்கில் வந்து லேர்னிங் இன்டெலிஜென்சிங்கிற ஒரு சிறப்பு பிரிவை உருவாக்கியிருக்கோம். அப்போ இதெல்லாம் பார்க்காம இந்த க்ரௌட்ஸ் பிஹேவியர்னு சொல்லி எல்லாமே டியூஷன் போகிறாங்க, எல்லாமே கோர்ஸ் போகிறாங்க அப்படின்னு போகிறாங்க. அப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகமாக வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குற கேள்வி அல்லது இவங்களுக்கு என்ன கேள்வி வேணும் பதில் வேணுங்கிறத வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி இவங்களுக்கு கொடுத்துற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அப்போ ஹியூமன் இன்டெலிஜென்சி என்னாகிறது, நாங்கள் வந்து எங்களுடைய அப்ரோச்சே வந்து ஹியூமன் இன்டெலிஜென்சி டெவலப்மெண்ட் தான். அது நீட்டுக்காக இருக்கட்டும், அரசு தேர்வுக்காக இருக்கட்டும், அல்லது சர்வதேச தேர்வுகளாக இருக்கட்டும், ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஐசிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டாட்டும், இவர்களுடைய அந்த படிப்பில் கற்றலில் காம்ப்ரிஹென்ஷனில் வந்து லேர்னிங்கில் என்னென்ன பிரச்சனைகளுக்கு வந்து கண்டுபிடிச்சி மாத்திரம் தான் எங்களுடைய சிறப்பு உளவியல் சார்ந்த அணுகுமுறையாக இருக்குது. ஆகவே நண்பர்களே, ஒருத்தருடைய மனோபாவம், ஆட்டிடியூடு, பிஹேவியர், கம்யூனிகேஷன், கமிட்மெண்ட்டு, அதே மாதிரி அவங்களுடைய கம்பிட்டன்சி, தென் டெவலப்மெண்ட், இதெல்லாம் எந்த ரேஷியோவில் இருக்குது, எது தவறாக இருக்குது, எது குறைபாடாக இருக்குது. பலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் படிக்க முடியாது, படித்தாவே போர் அடிக்குன்னு சொல்லுவாங்க. பலருக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுங்கிறத வந்து அவங்கள கேர் எடுத்து அவங்க மேலே முதன்மை கவனத்தை செலுத்தினா மட்டும்தான் படிக்க முடியும். சமூகத்திறன் ஒரு சிலருக்கு இருக்கவே இருக்காது, ஒரு சிலர் வந்து சமூகத்திறன் சொல்லிட்டு நிறைய வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் வந்து டிஜிட்டல் அடிக்ஷன் ஆகிட்டாங்க, நீட் படிக்கிறப்ப வந்து அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஃபோனில் வந்து படிக்கிறங்கிற பேரில் வந்து என்டர்டைன்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. பெற்றோர்களுக்கு தெரியுதுன்னா அப்போ இதுக்கென்னு தீர்வு என்ன, செல்போனை வச்சுட்டு நீ படின்னு சொன்னால் படிப்பாங்களா? அதே மாதிரி பலர் பார்த்தீங்கன்னா காதல் விஷயங்கள் ஈடுபட்டுறாங்க, சிலர் வந்து பெற்றோர்களே அடிக்கிற அளவுக்கு வந்துடுறாங்க, சிலர் வந்து பெற்றோர் சொல்வதை கேட்பதில்லை. அப்போ இதெல்லாம் என்ன காரணம் என்று கண்டுபிடிச்ச மாத்திரம் தான் எங்களுடைய லேர்னிங் இன்டெலிஜென்சியோட சிறப்பு பிரிவாக இருக்குது. இது 3 மாதங்களிலிருந்து அவருடைய கோஆபரேஷன், அவர் நாள்பட்டுத்தன்மை பொறுத்து அதிகபட்சம் 3 ஆண்டுகள் விட தேவைப்படும். நண்பர்களே, கற்றல் திறன்கிறது உங்களோட முடிவதில் உங்களுடைய ஜென்ரேஷன் டிஎன்ஏவாக கடத்தப்படுகிறது. உங்களுடைய கற்றல் திறனை மேம்படுத்த எங்களோடு இணையுங்கள். இன்றைக்கி நீட்டுங்கிற எக்ஸாமுக்கு வந்து ரிப்பீட்டேட்டருங்கிறாங்க. இப்போ நாங்கள் பார்க்குறோம் அந்த நீட்டை வந்து பிளஸ் டூ வரைக்கும் படித்தவனாலும் சொல்லி கொடுத்தா தான் படிக்க முடியுங்கிறான். அதே மாதிரி சொல்லி கொடுத்தா மட்டும் படிக்காது, எனக்கு ஸ்பெஷல் கேர் எடுக்கணுங்கிறான். ஸ்பெஷல் கேர் எடுத்தால் மட்டும் மட்டும் எங்க கூட இருக்கிறவங்களும் எங்க கூட நல்லா பழகுங்கிறான். அதாவது பிபிசி என்ன சொல்லுதுன்னா, 95% மாணவர்கள் வந்து இந்தியாவில் வந்து உயர்கல்விக்காக இருக்கட்டும் அல்லது அடுத்த கல்விக்காகனும் போகணும்னா டியூஷன் போய் தான் போகணுங்கிற நிர்பந்த சூழ்நிலை இருக்குது. இப்படி வந்து பழக்கப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 95% மாணவர்கள் மட்டும் இப்படி ஒரு டிஎன்ஏ மாற்றத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்களா, இல்ல 95% மாணவர்கள் டிஎன்ஏ வந்து இப்படி இருந்தா தான் அது வாழ முடியுங்கிற சூழ்நிலைக்கு வருதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த 5% மனிதர்கள் மட்டும் ஏன் டுட்டோரியல் எஜுகேஷன் போகாம தன்னை முன்னேற்றிக் கொள்கிறார்கள், அவர்கள் தான் ஆளும் வர்க்கமாக வருகிறார்களா, அல்லது தொழிலதிபர்களாக வருகிறார்களா, அல்லது அரசியல் அதிபர்களாக வருகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. நம்மளுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய தேவை என்னன்னா, இந்த 5% மனிதர்கள் மட்டும் தன்னுடைய கல்வி திறனை எப்படி வளர்த்திக்கிறாங்க, நுண்ணறிவை எப்படி உருவாக்கிறாங்க, அவங்க டியூஷன் எஜுகேஷனுக்கு போகாம எதுக்கு போறாங்க அப்படின்னா, அவர்கள் போறதுதான் ஸ்பெஷலிஸ்ட் கன்சல்டேஷன், கன்சல்டேஷன் வித் ஸ்பெஷலிஸ்ட், இப்படி கூட கணக்கு வச்சுக்கலாம். ஏற்கனவே வந்து 2ம் 3ம் 5ம் தலைமுறையாக இருக்கக்கூடியவங்க ஒரு 3% மனிதர்கள் வந்து முன்னாடி திறமையுள்ளவராக இருக்காங்க அப்படின்னா, இயற்கையாகவே வாழ்க்கை சூழல் நிர்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடியவங்க 2% சேர்ந்துக்கிறாங்க. மொத்தத்தில் 5% மக்கள் மட்டும்தான் இந்தியாவில் வந்து டுட்டோரியல் எஜுகேஷன் போகாமல் தன்னை வளர்த்திக் கொள்கிறார்கள். அப்போ 95% மனிதர்களுக்கு நம்மளுடைய டிஎன்ஏ மாற்ற வேண்டியது இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6,500 பேர் எழுதக்கூடிய எக்ஸாமுக்கு 20 லட்சம் பேர் காம்படிட்டராக இருக்காங்க. அதே மாதிரி நீட்ல பாத்தீங்கன்னா இத்தனை பேர் இருக்காங்க, அதுல வந்து தொடர்ந்து ரிப்பீட்டரா இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு வந்து எது குறைபாடு, பெற்றோர்களுடைய ஜீன் அப்படியே கடத்தப்பட்டு க்ரௌட்ஸ் பிஹேவியர்ல போறாங்களா, இல்ல ஸ்பெஷல் பிஹேவியர்ல வர்றாங்களா? இப்ப வந்து இதை இப்படி பாருங்களேன், ஒருத்தர் நடக்க முடியல,
ஒருத்தர் வந்து கையை பிடிச்சே கூட்டு போறாரு. இந்த கையை பிடிச்சே கூட்டிட்டு போறது வந்து எத்தனை வயசு வரைக்கும்? இன்னைக்கு நாங்க பாக்கக்கூடிய வந்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் வேலைக்கு வந்து பிரைவேட்டா வேலைக்கு போயிட்டு இப்ப டியூட்டோரியல் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா 2 வருஷம் ஐடி ஒர்க் பண்ணிட்டு கூட அவங்க வந்து வேலையை டிராப் பண்ணிட்டு இங்க வந்து இந்த ஸ்பெஷலா வந்து அரசு வேலைக்காக வந்து 2 வருஷம் 3 வருஷம் டியூஷன் போயிட்டு இருக்காங்க. அப்ப இதுதான் டியூட்டோரியல் போறது இப்படியே போகுதுங்கிறத ஜெனட்டிக்கல் கண்டினியூட்டி, அந்த பாரம்பரிய தொடர்ச்சி. இன்னொரு விஷயத்த கேக்குறேன், பெற்றோர்கள் தனக்கு கிடைக்காததெல்லாம் கிடைக்கும் நினைக்கிறது தவறு கிடையாது. தனக்கு கிடைக்காத அறிவு குழந்தைகளுக்கு ஏன் கிடைக்கும் யோசிக்கிறது இல்ல? அப்ப இவங்க கிடைக்கும் நினைக்கிறது பொருளாதார விஷயமா அல்லது வேலை வாய்ப்பு விஷயமா அறிவு விஷயமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இதே வந்து தொழிலதிபர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளை வந்து அந்த அறிவு நிலைக்கு தள்ளுறாங்க, புஷ் பண்றாங்க, அவங்க வந்து குள்ள போய் சமாளிக்க சொல்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண நகைச்சுவை நடிகருடைய பையன் வந்து ஒரு மாவட்ட ஆட்சியாளராக இருக்காரு, ஒரு நடிகருடைய பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீச்சல் வீராங்கனையா இருக்காப்ல. அவர்களெல்லாம் வந்து டியூட்டோரியல் எஜுகேஷனுங்கிறத விட அவர்கள் வந்து எது கொண்டு போறாங்கிற ஒரு அறிவு சார்ந்த தெளிவு நம்ம மக்கிட்ட வரவே இல்லை. இதற்குத்தான் நம்ம வந்து லேர்னிங் இன்டெலிஜென்சி அம்பாசிடருங்கிற ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மை சுற்றியுள்ள நபர்கிட்ட வந்து இந்த கற்றல் சார்ந்த ஒரு தூதுவரை உருவாக்கி அவர்கள் மூலமாக இந்த விஷயத்தை உருவாக்குறதுனால என்ன, நாம் முழு சர்வ உலகத்துக்கும் நாம் ஒரு மிகப்பிச்சிறந்த நன்மையான அறிவு விதையை விதைக்க முடியுங்கிறத நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சமீபத்தில் வந்து தொழிற்சாலைகளுக்கு நாங்கள் கன்சல்டன்சி போகையில் வந்து பிஇ முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து சாதாரண வேலைக்கு அவன் வர்றான், அதுக்கப்புறம் எம்பிஏ முடிச்சுட்டு சாதாரண வேலைக்கு வர்றான், அவனால் வந்து வேலையை செய்ய முடியல, அவனுக்கு தடையாக இருக்குது தன்னுடைய கல்வி தகுதி, ஆனால் அதே வேலையை வந்து சிறப்பாக செய்யக்கூடிய படிப்பறிவு இல்லாத ஒருத்தன். அப்போ படிப்புங்கிறத அறிவு சார்ந்து இருக்கிறதா, இவங்களுக்கு சர்டிஃபிகேட்டுங்கிற ஒரு பேப்பர் சார்ந்து இருக்கிறதா, அல்லது வந்து இவர்கள் படித்ததுனால வந்து கல்லூரிக்கு சென்றதுனால இன்ட்ரெஸ்டி அறிவாளின்னு எடுத்து சம்பளம் கொடுக்குமா அல்லது திறனாளின்னு நினச்சி சம்பளம் கொடுக்குமாங்கிற ஒரு கேள்விக்குன்னு இன்றைக்கி நிறைய பேத்துக்கு இருக்குது. அதே மாதிரி சமூக திறன்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்குது. ஒருத்தரோட பழக முடியல, பேச முடியல, தனக்கு மாற்றமாக பேசக்கூடிய நபர்களை துண்டிச்சுருக்கிறாங்க. இந்த ஒரு கேப் இருக்குது. என்ன கேப்னா அதை ஸ்கில் கேப் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சமூகம் வந்து தனக்கு வந்து என்ன தேவை, அல்லது நம்மளுடைய இந்த உலகத்தில் வந்து இந்த உலகத்தை நிர்மாணிக்கூடிய எல்லாமே வந்து ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணி சாதித்தவங்க தான். அவர்கள் சாதித்த ஏரியாவில் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குதுங்கிறத விஷயத்த வந்து பெற்றோர்களுக்கு தெரியலையா? பெற்றோர்கள் இவருக்கு உனக்கு படித்தா வேலை கிடைக்கும்னு சொல்லி தவறான ஒரு ஊக்குவித்தல்ங்கிற பேரில் வந்து பணத்தை செலவு பண்ணி இன்னைக்கு அவங்க சும்மா இருக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கான விடை தான் நம்மளுடைய நிறுவனத்தில் வந்து கார்ப்பரேட் ஃபிட்னஸ் ஃபோரம், கார்ப்பரேட் இன்டெலிஜென்சி, லேர்னிங் இன்டெலிஜென்சி, பிஸ்னஸ் இன்டெலிஜென்சி, அதே பிஹேவியர் இன்டெலிஜென்சி, சோஷியல் இன்டெலிஜென்சி, தென் ஃபேமிலி இன்டெலிஜென்சி இப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து காஸ்ட்லியான கார்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த காஸ்ட்லியான காரை வந்து சாதாரண மக்கள் வாங்குறது இல்லை அப்படிங்கிறது அந்த கம்பெனி ஓனருக்கு தெரியுது. அந்த கம்பெனி ஓனருடைய டார்கெட் எப்படியோ அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை திறனை மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக வாய்ப்புகளை உருவாக்க முடியும், வாய்ப்புகளை தேடிக்கொண்டதுக்கு நமக்கு உதவ முடியுங்கிறது தான் நம்முடைய தியரி. இன்னைக்கு நீட்டுங்கிற எக்ஸாமுக்கு வந்து ரிப்பீட்டேட்டருங்கிறாங்க. இப்போ நாங்கள் பார்க்குறோம் அந்த நீட்டை வந்து பிளஸ் டூ வரைக்கும் படித்தவனாலும் சொல்லி கொடுத்தா தான் படிக்க முடியுங்கிறான். அதே மாதிரி சொல்லி கொடுத்தா மட்டும் படிக்காது, எனக்கு ஸ்பெஷல் கேர் எடுக்கணுங்கிறான். ஸ்பெஷல் கேர் எடுத்தால் மட்டும் மட்டும் எங்க கூட இருக்கிறவங்களும் எங்க கூட நல்லா பழகுங்கிறான். அப்ப இந்த மாதிரி உள்ளவர்கள் ஒரு மருத்துவத்துறைக்கு போய் என்ன செய்ய முடியுங்கிறத பெற்றோர்கள் விழிப்புணர்வு இல்லாததுக்குனாலதான் இன்னைக்கு பல தவறுகள் நடக்குது. நமக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் இதை சொல்லல, தெரியாத ஒருத்தருக்கு இதுக்கு போய் சேர்த்துவாங்க. சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களில் இருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். MSK Life Clinic Foundation.